பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே கடந்த நாள் முழுது நீர் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த ஏழாவது மாதத்தின் இரண்டாவது ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தேவனுடைய கரம் தேவ கிருபை தேவ வல்லமை அதிகமாய் ஆட்கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்பிகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் விசேஷமா எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நீர் பேசுகிற நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியாயும் ஜீவனாயும் ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே சோதரிக்கிறோம் விசுவாச பிள்ளைகள் உமக்குள்ளாய் பெருகணும் ஆண்டவரே உமக்குள்ளாய் வளரணும் உண்மை அறிகிற அறிவினால் என் அதிகமாய் விருத்தியடை உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் ஆண்டவரே அதிகமாய் நிறைவேறும்படியா செபிக்கிறோம் உம்முடைய ஆலோசனைகளுக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அம்மே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா இதே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு காரியங்களிலும் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் கரத்தில் தருகிறேன் பொறுப்பேற்று வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தேவனுடைய நாம இதில் மைமப்படும்படியா கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறாப்பா பலவிதமான நெருக்கங்களிலும் வேதனையிலும் கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணு நோக்கி பாரும் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஒரு பெரிய ஜெயத்தை நீர் கட்டிடும் உம்முடைய நாம இதில் மைமப்படட்டும் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் பலங்கொள்ளுகிறவளாய் காணப்பட கர்த்தாவே உம்மை சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களை விருத்தடை செய்வீராக தொடர்ந்து வழிநடத்த காத்துக்கொள்ள ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பாடல் புஸ்தகத்தில் 329வது பாடல் போற்றி பாடியே என் மீட்பர் பெண் செல்வே தாழ்ச்சியடையேன் என்றோமே பாடி தோதிப்பே என் நேசர் நாமத்தை எனக்கென்றும் குறைவில்லையே மீட்பனின் கையில் ஆட்டினை போல அனுதினம் நான் பின் செல்வேனே இயேசுவின் பாதம் போற்றிய நானும் தோதி பாடுவே என்றோமே தோதி பாடுவே என்றோமே பள்ளத்தாக்கினில் நான் நடந்திட்டாலும் அவர் முகம் நோக்கி பின் செல்வேன் கொல்லாவினைகள் இனி வந்து சொன்னாலும் பயமில்லை எனக்கு என்றோமே மீட்பனின் கையில் ஆட்டினை போல அனுதின நான் பின் செல்வேனே இயேசுவின் பாதம் போற்றிய நானும் தோதி பாடுவேன் என்றோமே தோதி பாடுவேன் என்றோமே துன்ப நேரத்தில் நான் வருந்திட்டாலும் அவர் கோலும் தடியோ தேற்றிடோம் ஆயுள் முழுதும் என்ற பாத்திரம் அவர் அருளாலே நிறைந்திடுமே மீட்பனின் கையில் ஆட்டினை போல அனுதினம் நான் பின் செல்வேனே இயேசுவின் பாதம் போற்றிய நானும் தோதி பாடுவேன் என்றோமே தோதி பாடுவேன் என்றோமே எதிரிகள் மோங்கொற்பந்தியை ஆயத்தமை அழித்திடுவாம் என்ற தலையை புதிய எண்ணையால் அவர் அபிஷேகம் செய்திடுவாம் மேப்பனின் கையில் ஆட்டி
காட்டினைப்போல அனுதினம் நான் பின் செல்வேனே இயேசுவின் பாதம் போற்றிய நானும் துதி பாடுவேன் என்றென்றுமே துதி பாடுவேன் என்றென்றுமே ஜீவதேவரின் கிருபைகள் யாவும் என் ஜீவனாளெல்லாம் தொடரும் கத்தவிட்டினில் நீடித்த நாட்களாய் நான் கழி வந்து நிலை தீரப்பேன் மேப்பனின் கையில் ஆட்டினை போல அனுதினம் நான் பின் செல்வேனேன் இயேசுவின் பாதம் போற்றிய நானும் துதி பாடுவேன் என்றென்றுமே துதி பாடுவேன் என்றென்றுமே ஹல்லேலூயா பாடல் புத்தகத்தில் 609வது பாடல் ஜீவப்பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம் பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன் தேவாட்டு குட்டி பின்னே போக துணிந்தேன் நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னரேனும் கொண்டே கண்டே நான் அஞ்சிடேன் நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனா மெத்த மெதுவாய் கூட்டம் போதிதென்று சிலர் கூடினான் நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார் நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னலேனும் கொன்று கண்டு நான் அஞ்சிடேன் நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாறை விட்டு விலகேன் கற்களையின் தலைமே அடையாக்கிறோம் வெட்கமடையேன் செல்வேன் நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னலேனும் கொன்று கண்டு நான் அஞ்சிடேன் நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் நித்திய சந்தோஷங்களே ராஜ்யம் நிச்சயம் சரி கஷ்டப்பாதை நடப்பேன் அச்சயன்றழைத்த சிறு மந்தையை சேர்ந்தேன் ரட்சகருடன் கோபம் முச்சமொடிய நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னலேனும் கொண்டு கண்டு நான் அஞ்சினேன் நிந்தைப்படோ சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் ஜீவப்பாதையில் வேசோ பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம் பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன் தேவ ஆட்டை குட்டி பின்னை போக துணிந்தேன் நான் போகிறேன் நான் போகிறேன் இன்னலேனும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன் நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன்
ஜெபிப்போமாக ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 நான் போகிறேன் நான் போகிறேன் ஆமென் இன்ன நேரம் குண்டு கண்டு நான் அஞ்சிடேன் ஆண்டவரே ஆமென் உம்மை நோக்கி நான் பார்க்கும்படியாக ஆண்டவரே ஹல்லேலூயா அதிகமாக உம்முடைய பாதையில நான் ஓடும்படியா ஆண்டவரே என்னை நடத்துவீராக ஆண்டவரே நான் ஜீவ பாதையில நடக்கும்படியா ஆண்டவரே என்னை வழி நடத்துவீராக அப்பா உம்முடைய சத்தியம் என்னை ஆண்டவரே அறிவிதமாய் உம்முடைய சத்தியத்தில் நீர் என்னை நடத்துகிறவர் என்று சொன்ன பிரகாரமாக கர்த்தர் நடத்துவீராக அவர் நடத்துகிற தேவனானவர் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே என் தேவன் ஆமென் ஹல்லேலூயா உங்களை அழைத்து அழைப்போ தேவர் அழைத்து அழைப்போ கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொன்னது போல இந்த நாட்கள் தேவனுடைய ஓட்டத்துக்காய் தேவனுடைய பாதையில் ஓடுபடியா ஆமென் நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே உம்முடைய பாதையில் ஓடுபடியா என்னை நடத்துவீராக ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா நன்றி 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 ராஜா என்னை அழைத்தவர் நீரே என்னை தெரிந்தெடுத்தவர் நீரே ஆமே நல்வா ஓமேகாவ நீரே அல்லவா ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா உம்முடைய ஹல்லேலூயா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா உமக்காக வாழ்கிறேன் என்று சொல்லும்படியா ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறார் ராஜா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய வல்லமை உள்ள கரந்த வேளையில அதிகமாய் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் விகனஷ்ய காடர மனதுனதோரிமியா வல்லவர் வல்லவர் வல்லமையானவர் ஆண்டவர மகிமையான காரியங்களை செய்கிறவர உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர ஆவியானுடைய ஆளுகை இறங்குவதாக உம்முடைய வல்லமை இந்த வேளையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஒரு மகிமையின் வேகம் இறங்கட்டும் ஆண்டவர சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராகி உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேற்றும்படியாக ஆமே குடின ஆமே ஓதாகிய வாசிகே உரியோரி மீரவா ஆமே நன்றி ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள காலத்துல வருகிறோம் உம்முடைய கிருபையால் வருகிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரப்பும்படியா ஜெபிக்கிறவையா உம்முடைய ஆவிக்குளா இது கர்த்தர் எங்களுக்காக உண்டுபடி நாள் அல்லவா ராஜா இதிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர துணையாளரே தேற்றுகிறவர ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் இன்னும் தாமதமாயிராதபடி ஆண்டவர நாட்களை அறிந்து உமக்காய் செயல்படும்படியா கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஆவியில நிரப்புங்க ஆவியில் அடலாக்கும் ஆண்டவர ஆவியான உற்சாக ஆவியங்களை தாங்கும்படி செய்யும் ஆண்டவர கண்மலையா என்னை காக்கும் தெய்வம் நீரே கண்ணலையானவரீம் என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரீம் மகிமைக்கு பாத்திரரீம் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சீரகிகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீன் உந்தன் சீரகிகளே நிழலில் அமீன் என்றென்றும் மகிழ செய்தீன் இயேசு
பணிந்தே தொழுவோம் ஆஹா
விசுவாசி என்றென்றோ நிலைப்பாம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றோ மாறாதேன் யோ வாழ்க்கை அழிந்தே மறைந்திருப்போம் விசுவாசி என்றென்றோ நிலைப்பாம் நன்றி ராஜா
புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலை துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா நாவலை துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை சோதரிகரம் அப்பா பரிசுத்தமிழை நல்ல பிதாவே இந்த கால வேளைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் உம்முடைய நாம மைமைப்படும்படியாய் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாய் ஒவ்வொரு காரியங்களும் கத்த பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவியாய் ஜீவனாய் ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக கத்தாவே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அமே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாயிருக்கும் என்று சொன்னீங்களப்பா அவிதமா உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிற தேவன் அல்லவா ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாம இதில் மகிமைப்படட்டும் கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா உமக்கு நன்றி 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 ஐயா அவங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொருடைய விருப்பங்களையும் ஒவ்வொருடைய தேவைகளையும் ஒவ்வொருடைய மன வாஞ்சைகளையும் ஆண்டவரே நிறைவேற்றுகிற தேவன் நீர் அல்லவா கத்த நாட்கள் அவிதமாய் இறங்கும்படியா செபிக்கிறோம் சபை உயிர்ப்பிக்கப்படத்தக்கதா சபை உமக்கா எழுப்பி பிரகாசிக்கும்படியா உடைய விசுவாச பாதையில ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரிதா இறங்கும்படியா செபிக்கிறோம் உம்முடைய நாம் இதுல மகிமைப்படட்ட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை ஆராதனை ஆசீர்வதிங்க உம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அம்மை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களிலே அம்மை கடந்த நாட்கள் முழுதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிற இரக்கங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக இன்னும் செபிப்போம் நாட்களை அறிந்திருக்கிற நாம் இன்னும் அதிகமாக செபிப்போமாக சபையிலே ஆமே நமக்கு யாவரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனபடி நாள் அருமையான பிள்ளைகளை நாம் சோர்ந்து போகாதபடி ஆமே ஜெபத்தில் தரித்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நாளடை ஒவ்வொரு இடங்களிலும் எத்தனைதான் ஊரடங்குகள் வந்து கொண்டிருந்தாலும் தேசத்திலே காணப்படுகிற எல்லாம் ஆமே இந்த விதமான இந்த கொரோனாவின் ஆமே கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஆமே இந்த சத்து புல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேவ பிள்ளைகளின் ஜெபத்துல அதிகமாய் நாம் தரித்திருப்பமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அதோடு கூட ஆமே விசுவாச பிள்ளைகள் ஒன்றிலும் சோர்ந்து போகாதபடி நம் வேதத்தை அறிகிற அறிவில் பெருகோமாக ஆண்டவரம் எடுக்கிற வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள என அதிகமாய் நாம் பிரயாசப்படுவோமாக அதோடு கூட நம் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிற பொழுது நம் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி அதை காண்பித்து நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அதுபடி நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நம் விசுவாசத்துல வல்லவர்களாய் நம் பெருகபடியாய் கத்திற்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமாக கத்த பெரிய காரியங்களை செய்வார் அம்மே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம் கத்துடைய வேதத்தை ஆராய்வோம் ஜெபிப்போம் அநேகருக்கு ஆண்டுடைய அன்பை சொல்வோம் இதுவே நம்முடைய வாஞ்சையாய் காணப்படட்டும் எப்படியாயினும் கிறிஸ்து மகிமைப்படவும் கிறிஸ்து அநேகர்களுடைய வாழ்க்கையில அம்மை விடுதலை கொடுக்கவும் நம் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் காரணம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது அமிதமாய் கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை வியாதியிலிருந்து ஆமே எல்லா சூழ்நிலையிலிருந்து எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நம் ஜெபத்தில் அதிகமாய் செலவிடுவோமாக நம்முடைய குறைவுகளை நீக்குகிறவன் நம்முடைய எல்லா கிரியைகளிலும் நம்முடைய எல்லா சோர்வுகள் அசதிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு கூட பேச அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க அது வல்லமையானது அந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக நான் ஒரு நிமிடம் அமேன் அமிதமாய்
நம்மை தாழ்த்தியாமே ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரே இடைபடும்படியா உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக சோதர ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா Amen, hallelujah, hallelujah. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே அதிகமாய் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா இன்னவமையும் அறியணுமே இன்னம் கேட்டே சேரணுமே இன்னம் கேட்டே சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தோயவரே என்னை கைவிடாத தோயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆமாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மை அறியபடியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த நன்மை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே நிச்சயமாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தில் சிலம்பம் அடிகிறவரை போல சிலம்பம் பண்ணேன் என்று சொன்ன பிரகாரமாக நாங்கள் நிச்சயத்தை விட கற்றுக்கொண்டவைகளை அறிந்தவைகளில் ஆண்டவரே உண்மை அறிந்து ஆண்டவரே அதிகமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இன்னும் அதிகமாய் உமை அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் விசுவாச பாதையில வளர ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் இதனாலில நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தும்படி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்க பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கட்டும் உம்முடைய வெள்ளிய சத்தம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆட்கொண்டு நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தினால் அறிகிற அறிவை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் உம்முடைய நாம இதில் மயமப்படட்டும் எங்களை ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுராம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக ஆமே புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 6 வேர்ஸ் 6 ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 அதிகாரம் அதன் 6 வசனத்தை நாம் எடுத்துள்ள வாசிப்போம் பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு அவே நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவை விரும்புகிற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் அமைவிதமாக ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் அமே தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஜனங்கள் தேவனை அறியாமையினாலே பல காரியங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள் ஏனென்றால் அமே இதே ஓசியாயிலே நாம் பார்க்கும் பொழுது அமே 4:6 வசனத்திலே சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனை இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன்
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நான் உன் பிள்ளையை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் என்று வேதம் சொல்கிறது அதனால் அவைகள் எல்லாவற்றை அறிந்திருந்த அமே இந்த ஓசியா முடிவிலே சொல்கிறான் தேவன் அவிதமாக நான் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் ஹல்லேலூயா தேவனை அறிகிற அறிவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்ப வேண்டும் காரணம் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் நம்மை பிரிவார் என்று சொல்லப்பட்டது ஜனங்கள் தேவனுடைய பக்கமாய் அவருடைய பக்கமாய் வராததினால ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மோசமாக்கி கொண்டிரு மோசமானவர்களாய் காணப்பட்டார்கள் அதனால இதே அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அவருடைய பக்கமாய் நாம் திரும்பினால்தான் ஏன் அந்த ஜனங்கள் தேவனுடைய பக்கம் திரும்பாதனால் மனமோன காரியங்களை செய்தபடியினால் தேவனுக்கு விரோதமாய் கோபமூட்டின பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில அவே பல திட்டங்களை வைத்த காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் முடிவில் அவர் சொல்கிறார் அவே எவ்வளவுதான் பலிகளை செலுத்தினார் ஆண்டவர் சொல்கிறார் பலி அல்ல நான் இரக்கத்தையும் அவே தகன பலிகளை பார்க்கிறோம் தேவன் அறிகிற அறிவையுமே நான் விரும்புகிறேன் என்று வேதம் சொல்கிறார் ஆண்டவன் நாட்களவை சொல்கிறார் இன்னும் அதிகமாய் நாம் அவரை அறிய வேண்டும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற பிரகாரமாய் நாம் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் இதே அமே ஓசியா ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்று அவர்கள் உள்ளத்திலே அமே அவர் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறிவார்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை அமே சீர்திருத மாட்டார்கள் வேசித்தன் ஆவி அவர்கள் உள்ளத்தில இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் இப்படியாய் ஜனங்கள் பாவத்துல மனமோன காரியங்களை உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தரை அறியாமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி அமே ஜனத்திற்கு பார்த்து அமே வேதம் நமக்கு சொல்கிறது உலகத்திலே பாவங்களில அவிதமாய் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதே ஐந்தாதிகாரம் கடைசி பகுதியிலே பதினைந்தாம் வசனத்திலே கடைசி பகுதியிலே சொல்லுகிறது அமே தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது ஜனங்கள் தங்கள் ஆபத்தில் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் தேடினால் கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு ஜெயமும் ஒரு வெற்றியும் வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை அமே தேவனை அறிகிற அறிவை இந்த நாட்களில் அதிகமாய் விரும்ப வேண்டும் உலகத்தின் அறிவு அவை உலகத்துக்குரியதான அறிவு அறியக்கூடிய காரியங்கள் மனதிலே ஜனங்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கும் நாம் இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவுல நாம் பெருக வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் நமக்காக எப்படி ஆயிரம் காரியங்களை அவர் செய்கிறவர் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை உணரும்படியான அறிவை அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளாய் பெருக வேண்டும் சொல்லுவார்கள் அமே அருமையான பிள்ளைகளே வெங்காயத்தை அமே அது எப்படி இருக்குது என்று உள்ளே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்ப்பார்கள் என்றால் அதை உரிக்க உரிக்க தோல் வந்து கொண்டே தான் இருக்கும் அதே வேளையில் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொன்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வேறுதான அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இன்னும் அதிகமாய் அவரை அறிய வேண்டும் அவரை அவிதமாய் நாம் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் அருமையான பிள்ளைகளே இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படியாயிரம் சுற்றுலா செல்கிறவர்கள் அவை ஒவ்வொரு இடமாய் சுற்றி கொண்டு இருப்பார்கள் இந்த நாடு போதும் அந்த ஸ்டேட் போதும் என்று ஒவ்வொரு இடங்களாய் சுற்றி கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அறிந்து இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள என்று அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களே தவிர ஆனால் அவர்களால் நிவர்த்தி ஆகுவதில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் இன்றைக்கு ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவில அவர்கள் பெருக வேண்டும் அவர் சொல்லுகிறார் அமே தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்
அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நாம் எவைகளை விரும்பி கொண்டு இருக்கிறோம், அவரை அறிகிற அறிவிலே நாம் விரும்ப, அவரை அறிகிற அறிவை நாம் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாட்களையும் காலங்களையும் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ளே பெருக வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் வேதம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 90 நாம் விதமாக வாசிக்கிறோம். அங்கே வாருங்கள், அங்கே மோசே விதமாயதை சொல்லுகிறான். சங்கீதம் 90 சங்கீதம் 11-12 வசனம் என்ன சொல்லுகிறது வாசிப்போம். அவர் சொல்கிறார், உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது விக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவர்கள் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்கிறார். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, அப்போ நாட்களை, நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை ஆண்டவர் போதித்தருளும் ஆண்டவர என்று சொல்லுகிறார். அவனுடைய நாட்களை நாம் விருதவாக்கி கொள்ளாதபடிக்கு நாட்கள் பொல்லாததாகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்களை எண்ணும் அறிவை ஆண்டவர் அவே ஒவ்வொருக்கு தருவாரானால் அந்த நாட்களை நாம் வீணாக்க மாட்டோம், அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், அந்த நாட்கள் நம்மளுக்கு பிரயோஜனமுள்ளதாக காணப்படும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாட்களை எண்ணும் அறிவை சில நாட்கள் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை நாட்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டு இருப்பார்கள். ஆனா முடிவான நாட்கள் வாலிப ஆமை இளமயதும் வாலிபமும் ஆமே மாயை மாய என்று சொல்லப்படுது. உழைக்க வேண்டிய காலங்களில் உழையாதபடி ஆமே வேலை செய்து தனக்கென்று தன்னுடைய வாலிப ஆமைய நாட்களே வீணாய் சிலர் வீணாக்கி கொண்டிருப்பார்கள். மனம் போல சோர்ந்து போய் சோம்பேறியை போல அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் அமே மற்றவர்கள் உழைக்கிற உழைப்பை பார்த்து அவர்களை பார்த்து பொறாமை கொள்வார்களே தவிர தங்களால் உழைத்து மேன்மையாய் அமேன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற மனம் வராது. ஆனால் வயதான நாட்களில் நினைப்பார்கள், அதுக்கு பிற்பாடு வேலைகளை செய்ய பிரயாசப்படுவார்கள், அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அருமையான பிள்ளைகளை, காலத்தை தவற விடும் பொழுது, நாட்களை வீணாக்கும் பொழுது, நாட்களை அறிகிற அறிவை நாம் விட்டு விடுகிற பொழுது முடிவான நாட்கள் அதனால் என்ன செய்ய முடியும்? முதுமை விளைவினந்தானே. ஆனால் அருமையான பிள்ளைகளை, அது இளமையிலே அமே ஓங்கிற விருட்சத்தின் கன்றுகளைப் போல நாம் வாழ்வதற்கு நம்முடைய பிரயாசமான காரியங்களை நாம் செலவிட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், அமே எங்கள் நாட்கள் ஒரு கோபத்தை போல சொல்லுகிறதை பாருங்க. 9 வசனம் அதே சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதினால் அமே 80 இருந்தாலும் அது மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? உம்முடைய உக்கிரகத்தை தேவனுடைய கோபத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய கோபம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்யும் பொழுது தேவ கோபம் எழும்பும், அநேகரை பாவத்துக்கு வழியாய் காட்டும் பொழுது தேவ கோபம் எழும்பும், ஆமே அநேகரை பாவத்துக்கு வழி நடத்தும் பொழுது தேவ கோபம் எழும்பும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, நம் ஞான இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் ஞானத்தினால் வழிநடத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள், அநேகரை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்றுதான் தானியேல் 12:3 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நம்முடைய அறிவு
நாட்களை எண்ணத்தக்கதான அறிவுகளாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் நமக்கு சொல்கிறார். நான் உம்மை அறிகிற அறிவையே விரும்புகிறேன் என்று சொல்கிறான். தீர்க்கதரிசி அருமையான பிள்ளைகளே, அதற்கு முதலாக ஜனங்கள் மனமோர காரியங்களை விக்கிரகங்களுக்கும் அமே விபச்சாரமான காரியங்களுக்கும் உலகம் போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் எச்சரிக்கப்பட்டவனான வார்த்தையை சொல்லும்படி சொல்லுகிறான். நான் தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். இப்படி ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எவ்வளவாய் அறிந்து ஜீவிக்க வேண்டும்? முதலாவதாக நாளாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் அதில் 9 வசனத்தை நாம் வாசிப்போமாக. புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் க்ரோனிக்கல் சாப்டர் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றேக்கும் கைவிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே சாமே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. ஹல்லேலூயா! ஆண்டவரை நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்! அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறவர். அதனால அவர் சொல்கிறார், அந்த பிதாவின் தேவன் அப்பா நான் அறிந்து கொண்டேன், உன் பிதாக்களாக நான் அவரை அறிந்து கொண்டேன். அதனால் நீ அந்த தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு கூட நீ என்ன செய்யணும்? உற்சாக மனதோடு கூட நீ சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய நினைவின் தோற்றங்கள் எல்லாம் அவர் அறிகிறவராகவே இருக்கிறார். இருதயத்து நிறைவு வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். அதே வேளையில் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து பாவனையான காரியங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை ஆராய்ந்து நம்முடைய இருதயங்கள் எல்லா கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவரை அறிந்து, ஏனென்றால் நம்முடைய பிதாக்கள் அவரை அறிந்து கொண்டார், அவர்களை தேவன் வழி நடத்தினார். அதனால் தான் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் ஆமென் தேவனை அறிந்து கொண்டு அதன்படி செய். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனதில நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்படியானால் நம்முடைய எண்ணங்களில நம்முடைய சிந்தைகளில தேவரை என்ன அறிகிற அறிவில நாம் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை விதமாய் சொன்ன பொழுது அவன் அறிந்து தேவன் அவரை வைத்து பெரிய காரியங்களை செய்தான். சாலமோன் என்றால் சாலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். அதே வேளையில் சாலமோனுடைய நாட்கள் ராஜ்யபாரங்கள் அமே ஒரு மே மகிமையான நாட்களாய் காணப்பட்டன. ஆனால் தேவனை விட்டு என்னைக்கு அவன் அவர் அறிகிற அறிவை விட்டு என்னைக்கு தூரம் போனாலோ அதுவே அவனுக்கு சலனமாய் மாறினது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் ஆண்டவரை அறிகிற அறிவில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கும் நமக்கும் அமே உள்ள ஐக்கியத்தில் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு நமக்கும் இடையே எப்படியான அவன் அந்த ஃபெலோஷிப் இருக்கிறது? இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவருக்குள்ளாக நம் அவரை அறிகிற அறிந்து அதையே நாம் அவருக்குள்ளே வாழ விரும்புகிறோம்லாய் காணப்பட வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு குரோதமான பகையாயிருக்கிறது. உலகத்துக்கு சிநேகமாய் இருக்கிறவன் அவன் தேவனுக்கு பகைனராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சாலமோனோ என்றால் அமே தேவனே அவருக்குள்ளாய் வாழ்கிற அறிந்து வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் அவன் எல்லாவற்றின் மேன்மையாய் காணப்பட்டான். தேவன் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவனை வழி நடத்தினான்.
ஆனா என்னைக்கு அவன் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவரை விட்டு விலக செய்கிற காரியங்களை செய்தானோ அன்று முதல் அவன் தேவரை விட்டு அவை தூரம் போனவனாய் காணப்பட்டான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பெருக வேண்டும். அப்படி என்றால் அவருடைய பரம ஈவையும் அந்த அன்பையும் நாம் ருசித்தவர்களாய் வாழ வேண்டும். அவர் நமக்காகத்தானே எல்லா நன்மை செய்யும்படியாய் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அருமையான பிள்ளைகளே, அதைத்தான் நமக்கு வேதாவிதமாய் சொல்கிறது. அதை பிதாவின் தேவனை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அம்மை தேவன் அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு கூட நம் உற்சாக மனமாய் அவரை என்ன செய்ய வேண்டும்? அவர் சேவிக்க வேண்டும். உத்தம இருதயம் வேண்டும், உற்சாக மன நமக்கு காணப்பட வேண்டும். அந்த உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் நாம் அவரை மன உற்சாகமான மனதோடு கூட நம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களும் அறிகிறார். நீங்கள் உற்சாகமாய் செயல்படும் பொழுது அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய பார்வைக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், தே அவர் அவர் நினைவில் உன் நினைவுகளின் தோற்றங்களை அவர் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் ஆமே, என் இருதயத்தில் அக்கிரமை சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டுவிடு என்றென்றைக்கு விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நன்மை பெற்றால் ஆண்டவர் போதும் என்கிறோம். ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆண்டவர் யார் என்று கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்படுகிறாய் வாழக்கூடாது. நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறார். நாம் எப்படி கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று எப்படி நாம் அவருக்குள்ள அறிகிற அறிவுல நாம் அமே இருக்கும்படியாகத்தான் அமே அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் யோபு சொல்லுவார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்குள்ளே பெருக வேண்டும். இரண்டாவதாக சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான் பாருங்க. சங்கீத 139:1-2 வசனத்தை வாசிப்போம். Book of Sam, 139, verse 1 and 2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அப்ப சங்கீதக்காரங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஓசையா சொல்லுகிற பிரகாரமாக இவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நம் இருக்கிறதை, உட்கார்ந்திருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அவர் சொல்லுகிறார், அம்மா என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாங்கானவைகள் என்றுதான் ஆதியாமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது நல்லது என்று கண்டார். அந்த மனிதனை சிருஷ்டித்த பொழுதோ அவர் மிகவும் உள்ளத்துக்குள்ள வேதனைப்பட்டார். ஏனென்றால் அது திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அதை அறியத்தக்க உள்ள அறியத்தக்கவர் யார் என்று சொல்லுகிறார் அதே தேவன் சொல்லுகிறார், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர் இருதயமோ தூரமாயிருக்கும். இல்லை, அவரை அறிகிற அறிவிலே நம்முடைய இருதயம் பக்கமாய் அவரை கிட்டி சேருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அம்மே அவருடைய வார்த்தை அமிதமாய் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, அம்மே கேட்கிறவருடைய வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரமாய் அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது அது முத்தமிடுதலுக்கு சமம் என்று சொல்லப்பட்டுகிறது. அதே போல் நம்முடைய இருதயம் தேவருக்கு சார்ந்தவர்களாய் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் தாவீது சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய உட்கார்தல் எங்கே இருக்கிறது? நம்முடைய எழுந்திருக்குதல் எங்கே இருக்கிறது? துன்மார்க்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுகிறதே. அமேன். அமிதமாய் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக அமேன் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அநேகர் வீணான வார்த்தைகளை பேசி பொழுதுபோக்கி காலங்களை தள்ளி கொண்டு இருப்பார்கள். நாட்களை வேறதாக ஆமை வீணாக்குகிறவர்களாக அல்ல. நம்முடைய நாட்கள் தேவனுக்காக ஆராய்ந்து அறிந்திருக்கிற நம்முடைய தேவன் நம்மை உட்கார்தலே அறிந்திருக்கிறார், நம்முடைய எழுந்திருக்குதலே அறிந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதே சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், ஆமே நாலாவசனத்தில் கடைசி போய் சொல்லுகிறது, கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிற, எதையெல்லாம் என் நாவில் சொல் பிரவாகதற்கும் என்பதையாகவே நீர் இதோ நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் அறிகிற தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவாய் தப்பி போக முடியாது. யோனா என்ன தீர்க்கதரிசி, அமே கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் அமே நினைவேவிற்கு போசுலகம் தர்சீசுக்கு கப்பலேறி போனாலும் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவனுடைய கரம் எட்டி பிடித்தது அவனை. அவன் அமிதமாய் மிகவும் சஞ்சலம் உள்ளவனாக காமே அவன் விதமாய் தன் மனம் விரும்புகிறபடி அவன் ஓடின பொழுதும் கூட ஆண்டவர் அவனை விடவில்லை. வேதம் சொல்கிறான், வாசிக்கிற அதே அமைந்த சங்கீதம் 139 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, நான் ஆகாய் ஆமே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிற அமே நாம் சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் நியாயத்தை நாம் விசாரிக்க வேண்டும். நாம் அவ்விதமாய் அமே விசாரிக்கின்ற பொழுது ஆண்டவர் அப்படி செய்கிறது அல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அப்படிப்பட்டவர்களை சிறுமையானவர்களை எளிமையானவர்களை நாம் உபசரிக்கிறவர்களாய் விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்கிறவர்கள் அல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ள எப்படி வருகிறது? அப்படி எளிமையானவர்களை கண்ணோக்கி பார்ப்போம், சிறுமையானவர்களை நோக்கி பார்ப்போம். அவர்களுக்காக கர்த்தரமக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால்தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார், நீ எப்படி என்னை அறிகிற அறிவை அறிய முடியும்? அதனால் அதற்காக சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் அவர்களுடைய நியாயத்தை நீ விசாரிக்க வேண்டும். அது சொல்லுவார்கள், அரிசி என்று அள்ளி பார்ப்பார் அல்ல, உமி இருக்குது என்று ஊதி பார்ப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் வாழ்ந்தால் போது யாருக்கு என்ன என்று சொல்லி வாழாதபடி நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் நாம் விசாரிக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அமேன் அமிதமாய் விசாரிக்கிறவர்கள் உண்டு. சிலர் தான் அப்படி விசாரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளை, அப்படி செய்கிறவர் அல்லவோ என்னை செய்கிறவர்கள் அல்லவோ என்னை அமே அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை விசாரிக்கும் பொழுது, அவர்களை உபசரிக்கிற பொழுது நீங்கள் தேவனை அறிகிற அறிவு அடைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அமே அவரை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் அதிகமாய் நாம் விரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவதாக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரோமர் 1:21 வாசித்தோம் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாததினால் அமே உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி உணர்ந்து அமை தேவன் அறிந்து அவரை தேவன் என்று நாம் மகிமைப்படுத்துகிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோமா? அப்படி ஸ்தோத்தரியாமல் இருக்கிறவர்கள் அப்படி உணர்வில்லாத இருதயமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நம் தேவன் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? வாயை திறந்து ஆராதனை போம் என்ற வாயை திறந்தார் அநேகர் வாயை திறக்க மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் ஏன இல்லை அப்படி சொல்லி கையை கூட தட்ட மாட்டார்கள். அப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏன்? தேவன் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த மனம் இல்லாதபடியால் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த இருதயம் இருளடைய இடம் கொடுக்க கூடாது.
அமே அதே அதே ரோமர்கள் நிருபத்தில் அமே அதே ஒன்றாம் அதிகாரம் 28 சொல்லுகிறது, தேவன் அறிவு அறிவை பற்றி கொண்டிருக்கவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதானவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவன் அறிந்து தேவன் மயப்படுத்தாமல் சோதரியாமல் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நல்லவர் அவே நல்ல நல்லதான ஒரு மனிதன் தானே என்று சொல்லி நினைப்பீர்கள். தேவன் அறிந்த மனிதர்கள் தானே என்று நினைப்பீர்கள். ஆனால் தேவன் அறிஞ்சும் தேவனை மயமப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் அவை உணர்வில்லாத இருதயமாய் வாழ்ந்தபடியினால் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட ஒரு உணர்வோடு கூட அவரை ஸ்தோத்தரித்து மயமப்படுத்துகிறோமா? ஆண்டவரை மயமப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? இதை ஆண்டவர் பார்க்கிறார். அமே அங்கே அமே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. அமே அந்த தேய ஆகாம் என்கிற கருமிக்கு பிறந்த ஆகான் என்று சொல்லுகிறவன் அமேன் அவர்கள் அன்றைக்கு அந்த இடத்துல விதமாய் கொள்ளையாயிடப்பட்ட பொருட்களை கொள்ளையாடி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பட்டணத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆய் அந்த பட்டணத்திலே கொள்ளையாடி கொண்ட பொருட்களை அவன் திருடி வஞ்சித்து வைக்கிறான். தேவன் அதை தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே ஒருவன் கொள்ளையாடி கொண்டதான் என்பதை ஜனத்திற்கு அதை வெளிப்படுத்தி இந்த ஜனங்கள் ஆயுப்பட்டிருந்த யுத்தத்துக்கு சென்ற பொழுது ஆண்டு பெரும் தோல்வியை கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதர் யார் என்று சொல்வதற்கு காலை முதல் சாயந்தரம் வரை அவர்கள் கர்த்தருடைய பெட்டி கொண்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் தேவனிடத்துல வஞ்சித்தது, தேவனை ஏமாற்றியது என்று சொல்லி, ஆனால் யாருடைய மதுன்னு சொல்லி சீட்டு விழுந்த பொழுது அமே அந்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். ஆகான் என்கிறவனை கொண்டு வருகிற பொழுது அத சொல்லுகிறார்கள், அந்த ஆகானை பார்த்து நீ சோத்தரி தேவன் மயப்படுத்து என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்பொழுதே அவனை என்ன செய்தார்கள், ஆகானை கல்லறிந்து கொண்டார்கள். அமே கல்லறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை கூட நீ கர்த்தரை மயப்படுத்து சோத்தரி என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனை நான் தேவனை முழுமையாய் ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் அறிந்திருக்கிற நாம் அவரை கர்த்தர் என்று அறிந்து அவரை உணர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லாவிட்டால் உணர்வில்லாத இருதயம் அது இருளடைந்து விடும். அப்படியாய் காணப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவர்கள் தேவனை அறிந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதபடினால் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்லுவார்கள், நல்ல ஊழியக்காரர்கள் தானே, நல்ல ஒரு தேவனுடைய குடும்பம் தானே, ஏன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள், உணர்வோடு கூட அவரை சோதரியாமல் மகிமைப்படுத்தாமல் காணப்படும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, நம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவரை துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதே ரோமர் கடிதம் நிருபம் 3:20 அமே அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை அறிகிற அறிவு எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக அவைகள் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதனால் பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் அவைகள் வருகிறது. இவைகளினால் நம்முடைய வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அமை நியாய விதமாக கிரியைகளினாலே தேவனுக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நமக்கு என்ன சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் அது சரிபடி அதனின்படியே நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் நீதிமான் என்று அவைகளிலே நாம் சாட்சி பெற முடியாது. அது நியாய பிரமாணத்தை ஒழித்து ஆண்டவராக இயேசு நமக்கான பிரமாணங்களை எல்லாவற்றையும் நீக்கி தம்மையே நமக்காய் திட்டமாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கிரியின்படி நாம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசுவை போல அவருடைய ஜீவியத்தை போல அவருடைய அனுபவத்தை போல அவருடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது மெய்யாகவே நம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும் என்பதை நமக்கு சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் அறிகிற அறிவு அதனால நாம் அப்படி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தேவனை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். நியாய பிரமாணத்தை அறிந்து அவையின்படி செய்கிறதுனால் நமக்கு பாவம் நிவர்த்தி ஆவதில்லை. அது நியாய பிரமாணத்தை போக்கி அவை எல்லாவற்றையும் நிவர்த்தி ஆகும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு நமக்காக வந்தபடியினால் அவரை அறிகிற அறிவினால
வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஆறாவதாக ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் செகண்ட் கொரிந்தியர் சாப்டர் 2 வெர்ஸ் 14. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவர் தேவனாக கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க அவரை அறிகிற அறிவினால் நீங்கள் வாழுகிற பொழுது எல்லா இடங்களிலும் கர்த்தரங்களை ஒற்றி சிறக்கப்படுவார். ஹல்லேலூயா. அத வேதம் சொல்லுகிறது, அவர் குதிரையும் குதிரை வீரனும் சமுத்திரத்திலே தள்ளினார், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி மரியாம் பாடுகிறார். கர்த்தரை அறிகிற அறிவினால கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா ஆண்டவருக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். எப்பொழுது? நீங்கள் அவரை அறிகிற அறிவினால் நீங்கள் விருத்தி அடையும் பொழுது, அவரை அறிகிற அறிவினால் நீங்கள் பெருகும் பொழுது ஆண்டு சொல்கிறார். அமே நீதி நியாயத்தையும் சிறுமை ஆறுகளுக்கு செய்கிற பொழுது நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவை அறிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரை அறிகிற அறிவினால் வளர்கிற பொழுது ஆண்டு சொல்கிறார் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் வாசனை தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் வீசுகிறதா? வாசனை எவ்விதமாய் வீசுகிறது? நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்குரிய வாசனை வீசுகிறதா? அல்லாவிட்டார் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறதா? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், அப்படி இப்படி என்று சொல்லி நம்மளை கொடுத்து வாசனை வீசுகிறதாய் காணப்பட வேண்டுமே தவிர அங்கே துர்நாற்றம் வீசுகிறதாய் காணப்படக்கூடாது. நம்முடைய சாட்சியின் ஜீவியம் மிகவும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரே நிமித்தமாய் அநேகர் அமைய அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம நிமித்தமா அநேகர் ஆண்டுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவின் வாசனை நமக்குள் வீச வேண்டும். அவே கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். ஒரு செண்டு ஆமை ஒரு ரூம்ல இருக்குமானால் அம்மே அந்த இடத்துல எங்கெல்லாம் ஸ்பிரெட் ஆகுதோ அங்கெல்லாம் வாசனை வீசி கொண்டிருக்கும். இன்றைக்கு கொரோனாவின் வாசனை எல்லா இடம் வீசி கொண்டிருக்குது. ஆமே இதை நான் பார்க்கும் பொழுது அருமையான பிள்ளைகளை எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது இவைகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அம்மே நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அருமையான பிள்ளைகளை அதே வேளையில் கிறிஸ்துவின் வாசனை நீங்க இடந்த இடத்துல சென்றாலும் அங்கே கிறிஸ்து வெற்றி சிறக்க பண்ணின அந்த வாசனை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அவரை அறிகிற அறிவினால கர்த்தர் உங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். உங்க வேலையில ஒரு வெற்றியை தருவார். உங்களுடைய பிரயாசங்களில் அப்படிப்பட்ட வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்களுடைய படிப்புகளில ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஞானத்துல ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எப்படி? நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைய முடியாது. அந்த வாசனை ஆண்டவர் வீச செய்வார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் செல்லுகிற இடங்களில அந்த கிறிஸ்துவின் வாசனை வீசும் முடியாத ஆண்டு உங்களுக்காய் அவர் செய்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 3:8 கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிங்க பிலிப்பியர் 3:8 அவர் சொல்லுகிறார், அம்மை அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அமே நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனுக்கு உண்டாயிருக்கிறதும் ஆயிருந்து நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படியே நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணி நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் எதற்காக ஆமென் கிறிஸ்துவே என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வேண்டைக்காக ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதற்காக நான் எவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறனோ எவைகளை நான் குப்பையாக கருதுகிறனோ அவிதமாய் கருத வேண்டும் உலகத்தில் ஆமே உலகத்தின் மேன்மையாய் ஓடுகிற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது அதனால் தான் பவுல் சொல்கிறார் அவரை அறிகிற அறிவுக்காக மேன்மை அந்த அறிவின் மேன்மைக்காக विश्वास विश्वास मूल देवन उवन क्रिस्तु मरीतारेवेपी अरमानवे प्रकार
அறிவாளிகளுக்கு அறிவையும் ஆமே உணர்த்தும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளும் இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சமும் அவரிடத்துல தங்கும் என்று சொன்ன பிரகாரமாக எல்லா காரிய அறிவாளிகளுக்கு அறிவை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமே அதே தானியேலின் 9:22 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆமே அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஏனென்றால் தானியேல் மேன்மையுள்ளவனாக காணப்பட்ட தேவனுக்கு ஆவிதமாய் தன்னை ஆயத்தப்படுத்தின பொழுது தேவனவை உணர்த்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஒரு தைலக்காரன் எவ்வளவுதான் சிறப்பான தைலங்களை அவன் நறுமணமானவைகளை அவன் உருவாக்கி திரளாக வைத்திருந்தாலும் ஒரு சின்ன ஈ அதில் விடுமானால் அமே எல்லா தைலத்தையும் நாரி கெட்டு போகப்படும். அமே மிகுந்த ஞானமுள்ள ஒரு மனிதனையும் கூட அவன் எவ்வளவு ஞானமுள்ளவனா இருந்தாலும் சொற்ப மதியின் அதில் விழுமையானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் தாறுமாறாய் போய்விடும். ஆனால் தானியேலே என்றால் அன்று எல்லாவற்றிலும் உனக்கு ஞானத்தை உணர்த்தும்படியாகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க, அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் அமிதமாய் தெளிவுண்டாக்கி என்னோடு கூட பேசி தானியேலே உனக்கு அறிவையும் உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவை இயேசுவை அறிந்தவர்கள் சகலத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் செய்யும் பொழுது கூட ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்து நடத்தும் பொழுதுதான் அது மேன்மை உள்ளதாய் அவர் நடத்துகிறார். 10:12 அதில் சொல்கிறது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு உண்பதாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் அமே உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி அமே உன் வார்த்தைகளே கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் தானியேலை கொண்டு ஆண்டவர் அவிதமாய் உணர்த்தி சொல்லுகிறார், அமே தேவனுக்கு உண்பதாக அறிவை உணர்த்தும்படியாக நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு உண்பதாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளை கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். தானியேலுக்கு ஆண்டவர் விசேஷப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைதமிட ஆகாயத்தில் வந்த ஆரை முதலாய் தாங்கள் வரத்தக்கு காலத்தை அறியும் என் ஜனங்களோ அறிவினாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படினால் தேவனை அறிகிற அறிவினால ஆமே நான் பெருகும்படி இதை நான் விரும்புகிறேன் என்று ஓசியா சொல்லுகிறார். ஆண்டவர் ஓசியாவை கொண்டு சொல்லுகிற பிரகாரமாய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அறிகிற அறிவில்லை நம்ம அமை பெருகும்படியாய் இடம் கொடுப்போமாக. அமே விதமாய் சொல்லுகிற தேவன் அருளுகிற பிரகாரமாக நம் கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் நம் இடம் கொடுக்க வேண்டும். அவிதமாய் சாலமோன் அமே உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து அவருக்காய் உத்தம இருதயத்தோடு கூட நீ நடந்து கொள் என்று தாவீது சொல்லுகிற பொழுது அவன் அவிதமாய் நடக்க ஆரம்பித்தான். முடிவிலே அவனுடைய வாழ்க்கை அவன் தேவனை விட்டு தூரமான வாழ்க்கையாய் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் இடம் கொடுக்கிறோமா? இரண்டாவதாக சங்கீதக்காரர் சொல்லுகிற பிரகாரமாக அம்மே நம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்க போக முடியும்? என் உட்கார்ந்து என் எழுந்திருக்கிற நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அம்மே மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறீரப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயம் வேட்டுமை கொள்ளாதபடி கர்வம் கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தினால எங்களை சிறப்படுத்துவீராக என்று சொல்லுவோம். மூன்றாவதாக அமே இயேசு சொல்லுகிற பிரகாரமாக அமே அமே சமுத்திர ஜலத்தினால் அறிந்திருக்கு போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. நம்மை காண்கிறவன் யார், நம்மை காண செய்கிறதை அமே காண்கிறவன் யார் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை அவர் அறிந்திருக்கிறார். அமே இந்த பூமி எப்படி கர்த்தரை அறிகிறவரால் நிறைந்திருக்கும்படியார். இன்றைக்கு ஒவ்வொரு சகல ஜனங்களையும் ஆண்டவர் அறியும்படியான காரியங்களை செய்திருக்கிறார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்